என்னடா ஒரே இருட்டாக இருக்குது, ஆனால் மயான அமைதியாக இல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அலெக்சா, டேர்ன் ஆன் ஆல் த லைட்ஸ். ஃபைன், சரி. இப்போது நீங்கள் இந்த சிபியூலேருந்து ஒரு வினோதமான சவுண்ட் வரதை கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நாங்களும் கொஞ்ச நாளாக இருந்து இதோட ரீசன் என்ன அப்படிங்கிறத நாங்கள் தேடிட்டே இருந்தோம். நாங்களும் என்னென்ன இல்லாமல் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த அட்டகாசம் படத்தில் ஒரு ஆட்டோ கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ண இன்னொரு ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களா, கருணாஸ் காமெடி. அந்த மாதிரி இதில் என்னென்ன பண்ணும்போது இந்த சவுண்ட் நின்றோம். பட் இன்றைக்கி நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் இதோட முழு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட ஹார்டிஸ்க், அதாவது நான் ஃப்ரீலான்சிங் பண்ணி ஃபஸ்ட்டு வாங்கின அந்த ஹார்டிஸ்க் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அண்ட் இதில் மேல ஒரு ஹார்டிஸ்க் இருக்குது, கீழே ஒரு ஹார்டிஸ்க் இருக்குது, ரெண்டுமே 2 TB 2 TB. அண்ட் இங்கே ஒரு ஹார்டிஸ்க் இருக்குது, இது ஒரு 1 TB எக்ஸ்டர்னல் ஹார்டிஸ்க். ஸோ கீழே இருக்க ஹார்டிஸ்க் வந்து ஃபெயில் ஆச்சு. இதை தான் மோஸ்ட்டாக நான் என்னோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். நம்ம ஸ்ட்ரீமிங்லேருந்து எல்லா இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸும் அதில் தான் இருக்குது. பட் கொஞ்சம் சில விஷயங்களும் நான் பேக்கப் பண்ணிச்சிருக்கேன், பட் நிறைய விஷயங்களும் நான் பேக்கப் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட இன்னொரு எக்ஸ்டர்னலாக ஒரு 2 TB இருக்குது, ஐ மீன் எக்ஸ்டர்னலாக ஒரு 1 TB இருக்குது, இன்டர்னலாக ஒரு 2 TB இருக்குது. அதனால் அதை வச்சு மேட்ச் அப் பண்ண முடியும் இப்போதைக்கு. சரியா, அந்த ஹார்டிஸ்கோட ரேட் வந்து 4000 சம்திங் 5000 கிட்ட ஆச்சு. நான் வாங்கும்போது நான் 2020 ஜான்வரியில் வாங்கியிருந்தேன். சீகேட்டில் ஏதோ ஒரு மாடல், பர்டிகுலர் மாடல் சீகேட் 2 TB. ஓகே, பரகோடான்னு தான் நினைக்கிறேன். ஃபைன், சரி. அப்படி நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட செட்டப். இதை நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இப்போது இன்றைக்கி உங்ககிட்ட நம்ம லைக் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமாக ஒரு 8 lakhs கிட்ட செலவு பண்ணிடுவோம். லைக் ஏசி, மானிட்டர்ஸ், அதுக்கப்புறம் என்ன லைட்டிங் செட்டப், அந்த ரூம்ல ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது, எக்ஸட்ரா 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 எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் செலவு பண்ணியிருக்கோம். என்ன தான் இவ்வளோ செலவு பண்ணாலும் பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்டாக எதுவுமே இருக்காது. லைஃப்பில் நம்ம எந்த விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்காது. அதே மாதிரி தான் ஒரு செட்டப்லேயுமே எந்த விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்காது. இப்போ நான் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது சொல்றேன். இந்த மானிட்டர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கோம் இதுல ஒரு கோடு இருக்கு. எப்போ நான் என்னோட சொந்த வீட்டை போட்டு ஐ மீன் விட்டுட்டு வெளியில வந்தனோ அன்னைக்கு விழுந்த கோடு இது. ஏப்ரல் 22, 2019 அப்போ தான் இந்த கோடு விழுந்துச்சு. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரை இது இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஹார்டிஸ்க் இருக்குல்ல, இப்போ ஒரு சவுண்ட் போட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த ஹார்டிஸ்க் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியாவது ஐ மீன் இப்போ வந்து பரவலமாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான ஒரு டோனில் கேட்கும். லைக் ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஒரு பீட் கேட்டுகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட யுவன் சங்கர் ராஜா கேட்ட கொடுக்குற அளவுக்கு ஒரு பீட் கேட்டுட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, கீழே இருக்க கண்ட்ரோலரில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த கண்ட்ரோலர் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படியே எங்கே திரும்பணும் அப்படின்னா, இந்த லேப்டாப்பில் பேட்டரி கிடையவே செய்யாது. இந்த மைக்கில் சம்டைம்ஸ் வந்து குயிங்னு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த மவுஸ் ரிப்பேர் ஆச்சு போன வருஷம், அதுக்கப்புறம் தான் இந்த ஐ மீன் எங்கே போச்சு அந்த மவுஸ், கீழே இருக்க அந்த ஒயிட் கலர் மவுஸ் ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்படி நம்ம கம்ப்ளைண்ட்னு சொல்லி போனால், இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கல, இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் ஒரு பக் இருந்துச்சு. அதாவது இதில் மேலே 400 கிராஷ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வீடியோ எடிட் பண்ணோம்னா சம்டைம்ஸ் ரெண்டர் பண்ணும்போது ஒரு ஆர்டிஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது ஆக்சுவலான ஃபேக்ட். இப்போ நான் எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அலெக்சா டேர்ன் ஆஃப் ஆல் த லைட்ஸ். இப்போ நீங்கள் இந்த மானிட்டர் பார்த்துட்டு இருக்கீங்க, சரியா, இந்த மானிட்டர் பார்த்துட்டே இருக்கீங்க. அதில் உங்களுக்கு யூனிஃபார்மாக எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் ஒரு கலர் வித்தியாசமாக இருக்குது, ரைட் சைட் பாட்டமில் கலர் வித்தியாசமாக இருக்குது, சென்டரில் கீழே ஒரு ஐக்கான் தெரியுதுல, அந்த பி கேர்ஃபுல்க்கு நேர ஒரு ஐக்கான் தெரியுது, அதுக்கு மேலே உள்ள அந்த ரீஜன் கரெக்டாக இந்த ரீஜனை பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதேமாதிரி ஒவ்வொரு மானிட்டர்லையும் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது இம்ப்யூரிட்டிங்கிற மாதிரி இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது ஆக்சுவலான ஒரு ஃபேக்ட். இது மானிட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா காம்போனன்ட்ஸ்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் டெக்னிக்கல் ஐ மீன் லைக் அந்த கம்ப்யூட்டர் காம்பன்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஐ மீன் ஒரு சாதாரண விஷயம் தான். நம்ம எப்போவுமே வந்து 100% பர்ஃபெக்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஆக்சுவலான ஒரு ஃபேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு 33,000-40,000 கொடுத்து மானிட்டர் வாங்குற மாதிரி இருக்கும். அதுவும் அதை வச்சு கேம் இல்லாமல் விட முடியாது அப்படிங்கிறத பிரச்சனையான விஷயம். சரி, இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா காம்போனன்ட்ஸ்லையும் வந்து இந்த மாதிரி சில சில இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். இப்போ ஐரனிக்கில் உள்ள மானிட்டர், இந்த மானிட்டர் இருக்குல்ல, இது ஏசர் நைட்ரோ 27 இன்ச் 140 Hz IPS மானிட்டர். இதில் வந்து AMD ஃப்ரீசிங் இருக்குது. இதே மானிட்டர் எக்ஸாக்ட் ரெப்ளிகா தான் இங்கே இருக்குது, ஆனால் இது தலைகளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த லைட் எங்கே எரியிறது தெரியும், இந்த லைட் இங்கே எரியிறது தெரியுது, புரியுதுல? ஸோ ரெண்டு மானிட்டர் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போது ரெண்டையுமே நாங்கள் டிஸ்பிளே போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டு மானிட்டருமே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரே கலர் ப்ரொஃபைல் தான் வச்சிருக்கு. பட் அதை பார்க்குறதுக்கு இதுவும் இதுவும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுக்குமே கலர் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியுதுல. ஸோ இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் கூட என்ன இருக்கும்னா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டு ஐடென்டிக்கல் மானிட்டர்ஸ்லேயே இந்த பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ மெயின் பாயிண்ட் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது ஒரு லேப்டாப் மட்டும் தான் வச்சு உயிர் வளர்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், லேப்டாப்பில் மூவிங் பர்சன் பெருசாக ஒன்றுமே இருக்காது, பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் செட்டப் நீங்கள் நிறைய காம்பனன்ஸ் ஆட் பண்ணுறீங்க, புதுசாக ஸ்பீக்கர்ஸு இல்லை ஹெட்ஃபோன்ஸு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு ஆட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது என்னென்னா, உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்
இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கம்ப்யூட்டர் எடுத்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பார்ட்ஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க அதில். அப்போது பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குமே தவிர அவங்க உங்ககிட்ட வந்து பிளேம் பண்ணுறாங்க, ஏ உனக்கு நான் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் கொடுத்து இப்போ இத்தனை பார்ட்ஸ் உனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு, இது ஒர்க் ஆக மாட்டேங்குது இது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது உங்களோட ஃபால்ட் இல்லை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து லைக் அவங்க மேலே என்னடாது நம்ம கம்ப்யூட்டர் வாங்கணும் இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா எனக்கு நிறைய பேர் நடந்திருக்கு. லைக் ஒரு சிங்கிள் மானிட்டரில் வச்சுருந்துருக்கும் போது ஏதாவது ஒரு வாய்ஸ் ஃபெயிலியர் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு அது ஒரு மாதிரி எனக்கே என்னை பார்த்தா பிட்டியாக இருக்கும், அண்ட் எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு உடஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது ஹார்ட்வேர் ஃபெயிலியர், ஒருவேளை உங்களோட மானிட்டர் ஒர்க் ஆகவில்லை, இல்லை மானிட்டரில் இந்த மாதிரி கோடு விழுந்திருக்கு, இல்லை வந்து மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, கீபோர்டில் சில கீஸ் வந்து மிஸ் ஆகுது, ஐ மீன் டைப் ஆக மாட்டேங்குது, இல்லை அந்த ஹார்ட் டிஸ்க் பூட் ஆக மாட்டேங்குது, ஹார்ட் டிஸ்கில் ஃபெயிலியர் இருக்குது, கிராஃபிக்ஸ் கார்டில் அவுட்புட்டே வர மாட்டேங்குது, சிபியூ வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, சிபியூ வந்து டெம்பரேச்சர் அதிகமாக போயிட்டே இருக்குது, கூலரில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, கூலர் மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை ரேமில் பிரச்சனை, பூட் ஆகலை, மதர் போர்டு வந்து தீப்பிடிச்சு இருந்துச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஏன்னா வந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் உங்கள் மேலே ப்ளேம் போட்டுட்டு என்னடா தான் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே லைக் ஐ மீன் லைக் ஒரு டவுனான ஸ்டேட்டுக்கு போயிடாதீங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் இந்த பர்டிகுலர் கேமராவில் வந்து இது கிடையாது, ஏன்னா அந்த ஸ்டேபிளைசேஷனுக்கு எதுவும் இல்லை, கியூஐஎஸ்ஸா அது கிடையாது, ஆர்ஓஐஎஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷன். ஸோ அதனால தான் ரொம்ப விஷயம் ஆச்சு, பட் யா இது பாயிண்ட் பண்ணுறேன் சார். சரி அப்படியே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்ன்ற எனக்கு தெரியவில்லை, பட் நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீம் கிடையாது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளைக்கு அவங்களை இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாய் ஃப்ரம் இதமிழன், பாய், ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர், பாய்.